வணக்கம் நீங்களே மற்றும் ஒரு பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம். இன்றைய தினமும் ஸ்ரீலங்காவின் கொழும்பு மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களிலிருந்து வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை பார்க்க உள்ளோம். அந்த வகையில் பிப்ரவரி 17 முன்னர் தேர்தல், இரு கட்டங்களாக வேட்புமனு தாக்கல், 3 லட்சம் அதிகாரிகள் சேவையில், 350 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு, பேரணிகளுக்கு தடை, போலீசாரின் இடமாற்றத்திற்கு சிக்கல் இல்லை, ஒரே தடவையில் நடைபெறும் உள்ளூராட்சி தேர்தல் எனும் தலைப்பிலான செய்தி வீரகேசரி பத்திரிகையில் பிரதான செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதாவது உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான உறுதியான தினம் ஒன்று இன்னமும் தீர்மானிக்கப்படவில்லை. அடுத்த ஆண்டு பிப்ரவரி 17 அல்லது அதற்கு முற்பட்ட தினத்திலோ தேர்தலை நடத்த ஆலோசிக்கப்பட்டு வருவதாக சுயாதீன தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்ததாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை மற்றொரு செய்தியாக உள்ளூராட்சி எல்லை நிர்ணய வர்த்தமானிக்கு எதிராக உயர்நீதிமன்றில் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல், அம்பகமுவை 3 பிரித்தது மத நல்லிணக்கத்துக்கும் பாதிப்பு என சுட்டிக்காட்டி நடவடிக்கை எனும் தலைப்பில் மற்றொரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மற்றொரு கட்டமிடப்பட்ட செய்தியாக பத்திரிகை ஆசிரியர்களுக்கு ஊடக சுதந்திரம் அவசியமில்லையா, மஹிந்தவின் ஆட்சி மீண்டும் வேண்டுமா, யுனெஸ்கோ ஊடக சுதந்திர மாநாட்டில் பிரதமர் ரணில் கேள்வி எனும் தலைப்பிலான செய்தி அவரது புகைப்படத்துடன் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மற்றொரு செய்தியாக 3373 குடும்பங்களைச் சேர்ந்த 118,062 பேர் பாதிப்பு எனும் தலைப்பிலும் இங்கு ஒரு செய்தியை காணக்கூடியதாக இருக்கின்றது. நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக 118,062 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 13 பேர் மரணித்துள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை மற்றொரு கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரபாகரனிடம் மண்டியிடாத நாம் எந்த சவாலையும் சந்திக்க தயார், பதுலையில் மஹிந்த சூளுரை எனும் தலைப்பில் மற்றொரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இவைகளை இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை தாங்கி வந்த பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. நாம் தொடர்ந்தும் தினக்குரல் பத்திரிகையினை பார்ப்போம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியாக சுதந்திர கட்சி பொது எதிரணி இணைப்பு முயற்சி, ரகசிய ஒப்பந்தமே தோல்விக்கு காரணம், அமைச்சர் நிமல் சிறிபாரடி சில்வா சாடல் எனும் தலைப்பில் இங்கு ஒரு செய்தி பிரதானமாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி இணைப்பு தோல்வியடைய காரணம் தங்களுக்கு எதிரான தரப்பினருடன் மேற்கொண்டுள்ள ரகசிய ஒப்பந்தமாக இருக்கலாம் என சந்தேகங்கள் எழுந்துள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினரான அமைச்சர் நிமல் சிறிபாரடி சில்வா தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை மற்றொரு செய்தியாக வடக்கு கிழக்குக்கு எச்சரிக்கை அறிவிப்பு, அந்தமான் தீவுகளின் தென்பகுதியில் தாளமுக்கம் உருவாகின்றது எனும் தலைப்பிலான செய்தி புகைப்படத்துடன் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்களிலுள்ள பொதுமக்களை குறிப்பாக மீனவ சமூகங்களை எச்சரிக்கையாக இருக்குமாறு நேற்று முன்தினம் வானிலை ஆராய்ச்சி திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. தாளமுக்கத்தினால் நாட்டிற்கு தாக்கம் ஏற்படக்கூடும் என அந்த திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை மற்றொரு கட்டமிடப்பட்ட செய்தியாக 248 சபைகளுக்கு வேட்புமனு கோரல், 18 முதல் 21 எனும் தலைப்பிலான செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதாவது வேட்புமனுக்களை கோருவதில் தாமதம் ஏற்பட்டிருந்த 248 உள்ளூராட்சி சபைகளுக்குமான வேட்புமனுக்களை கோருவதற்கான தினம் தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் நேற்று திங்கட்கிழமை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இந்த சபைகளுக்கான வேட்புமனுக்களை எதிர்வரும் 18 21 வரை கோரப்பட உள்ளதுடன் தேர்தலில் போட்டியிடும் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணத்தை கட்டும் நடவடிக்கைகள் நேற்று முதல் எதிர்வரும் 20 வரை இடம்பெறுவதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை மற்றொரு செய்தியாக அம்பாந்தோட்டை துறைமுக கையளிப்பு, அவசர அமைச்சரவை கூட்டம், விசேட பாராளுமன்ற விவாதம் என்னும் தலைப்பில் இங்கு ஒரு செய்தியை காணக்கூடியதாக இருக்கின்றது. இவைகளை இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகை தாங்கி வந்த பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. நாம் தொடர்ந்தும் சுடரொளி பத்திரிகையினை பார்ப்போம். இன்றைய சுடரொளி பத்திரிகையின் பிரதான செய்தியாக மஹிந்த அணியினர் மைத்திரியுடன் டீல், 5 ரகசிய பேச்சு விரைவில் இணைவு என்னும் தலைப்பில் இங்கு ஒரு செய்தி பிரதானமாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மஹிந்த அணியான பொது எதிரணியில் அங்கம் வகிக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் 5 ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுடன் ரகசிய பேச்சுகளை நடத்தியிருக்கின்றனர். இன்னும் சில தினங்களில் அவர்கள் அரசுடன் இணைந்து கொள்ள உள்ளதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை மற்றொரு செய்தியாக தமிழ் குடும்பத்தினரை நாடு கடத்தியது கனடா என்னும் தலைப்பிலும் இங்கு ஒரு செய்தி புகைப்படத்துடன் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. 5 கனடாவில் வசித்து வந்த தமிழ் குடும்பம் ஒன்று புகலிட கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட நிலையில் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை மற்றொரு செய்தியாக ஜனநாயக போராளிகள் கட்சியை இணைக்க கூட்டமைப்பு தீர்மானம், வரதர் அணி தொடர்பில் இன்னமும் முடிவில்லை எனும் தலைப்பிலான செய்தி நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜாவின் புகைப்படத்துடன் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இவைகளை இன்றைய தினம் சுடரொளி பத்திரிகை தாங்கி வந்த பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. நாம் தொடர்ந்தும் சிங்கள மொழி பத்திரிகையான லங்கா தீப பத்திரிகையினை எடுத்துக்கொள்வோம். இன்றைய லங்கா தீப பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக அம்பகமுவ பிரதேச சபை தேர்தலுக்கு எதிராக மேன்முறையீட்டு மனு எனும் தலைப்பிலான செய்தி பிரதான செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தியாக பேராசிரியர் ஜிஎல் பீரிஸின் மொட்டு கட்சி மேலும் 20 கட்சிகளுடன் இணைந்து போட்டி எனும் தலைப்பிலும் இங்கு ஒரு செய்தியை காணக்கூடியதாக இருக்கின்றது. இவைகளை இன்றைய தினம் லங்கா தீப பத்திரிகையை தாங்கி வந்த பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. நாம் தொடர்ந்தும் ஆங்கில மொழி பத்திரிகையான டெய்லி மிரர் பத்திரிகையினை எடுத்துக்கொள்வோம்.
இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக, பியர் புகையிலையால் கிடைக்கும் வருமானத்தால் ஆட்சி நடத்தக்கூடாது, நிதியமைச்சரின் யோசனைக்கு ஜனாதிபதி கடும் எதிர்ப்பு எனும் தலைப்பிலான செய்தி பிரதான செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தியாக, வடக்கு கிழக்குக்கு எச்சரிக்கை அறிவிப்பு, அந்தமான் தீவுகளின் தென்பகுதியில் தாளமக்கம் உருவாகின்ற தினம் தலைப்பில் மற்றொரு செய்தியை காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த செய்தியை நாம் ஏற்கனவே தினக்குரல் பத்திரிகையில் விரிவாக பார்த்திருந்தோம். நல்லது நேயர்களே, தொடர்ந்தும் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகும் பத்திரிகை செய்திகளுடன் இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம் அன்பர்களே, இன்றும் கூட நாளிதழ்களின் பார்வையோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நம் இலங்கையின் வடபகுதியிலே இருந்து வெளிவரக்கூடிய பிரதான நாளிதழ்களான உதயன், வலம்புரி, காலைக்கதிர் ஆகிய நாளிதழ்கள் நமது பார்வைக்காக கிடைத்திருக்கின்றன. அவற்றிலே முதலில் நாம் உதயன் நாளிதழை நமது பார்வைக்காக எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், அதனுடைய பிரதான தலைப்பாக அமைந்திருப்பது கைதால் பதற்றம், தடை செய்யப்பட்ட முறையில் மீன்பிடிக்கின்றனர் என்று கூறி மன்னார் தாழ்வுப்பாட்டிலே 25 மீனவர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களது உறவினர்கள் கடற்படை முகாமுக்கு முன்பாக கூடியதனால் பதற்ற நிலை ஏற்பட்டது என்று அந்த செய்தி தொடர்கின்றது. தேர்தல் திகதி முடிவாகவில்லை, தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவிப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தி பிரதமாக இருக்கின்றது. வாக்களிப்பு நிலையத்தில் வாக்குகள் எண்ணப்படும், சூகா அகிய தேசிய கட்சி இடையே ஊவாவில் நேற்று உரசல், சபையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர் அகிய தேசிய கட்சியினர் என்று அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. கடலுக்கு செல்வது ஆபத்து, தெற்கு அந்தமான் தீவு பகுதியிலே இலங்கையில் இருந்து 1300 கிலோமீட்டர் தொலைவிலே காற்றழுத்த தாழ்வு நிலை நேற்று மாலை நிலை கொண்டிருந்தது. இது எதிர்வரும் 3 தினங்களுக்குள் வங்காள விரிகுடா வழியாக இந்தியாவின் தென் ஆந்திர பிரதேசத்தை நோக்கி செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அந்த செய்தி குறிப்பிடுகிறது. இந்த செய்தி இன்றைய நாளிதழ்கள் அனைத்திலுமே பிரசுரமாக இருக்கின்றது. வாள்களோடு வந்த குழு வெட்டி இருவர் காயம், சாவகச்சேரி புறநகர் பகுதியிலே நேற்று இரவு இருவர் வாழ்வெட்டுக்கு இலக்காகி படுகாயமடைந்த நிலையில் அவர்கள் சாவச்சேரி ஆதார மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருக்கின்றனர். அல்ஃபிரட் டிலக்சன், சி கஜவதனன் ஆகியோரே காயமடைந்தனர் என்று அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. பியருக்கு சலுகை வழங்கி அரசை நடத்துவது சரியல்ல, இனி நாங்கள் வலம்புரி நாளிதழை எமது பார்வைக்காக எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், உள்ளூராட்சி தேர்தலை விரைவாக நடத்துக, பெஃபரல் அமைப்பால் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு தாக்கல், காலம் தாழ்த்தி செல்லும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை விரைவிலே நடத்துவதற்கான உத்தரவை தேர்தல்கள் ஆணைக்குழு வழங்க கோரி பெபரல் அமைப்பினால் உயர்நீதிமன்றத்திலே அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. திடீர் சுகையினம் காரணமாக குழந்தை மரணம், யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் 37 லட்சம் ரூபாய் பணம் திருட்டு, சிசிடிவி கேமராவும் திருடர்களினால் கொண்டு செல்லப்பட்டுள்ளது, தகுதியுள்ள உதவி ஆசிரியர்கள் சேவைக்கு உள்வாங்கப்படுவர், உள்ளூராட்சி எல்லை நிர்ணய வர்த்தமானி அறிவித்தலுக்கு எதிராக அடிப்படை உரிமை மனு தாக்கல் என்ற தலைப்பிலான செய்தியும், கரையோர பிரதேசங்களிலே காற்றின் வேகம் அதிகரிக்கும், கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவித்தல் போன்ற தலைப்பிலான செய்திகள் வலம்புரி நாளிதழிலே பிரசுரமாக இருக்கின்றன. இனி நாங்கள் காலைக்கதிர் நாளிதழை எமது பார்வைக்காக எடுத்துக் கொள்வோமாக இருந்தால், பிரபாகரனுக்கே அஞ்சாத நான் இந்த அரசிடமா மண்டியிடுவேன், பதுளை பிரச்சாரத்திலே மஹிந்த உருமாப்பு, விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனிடமே மண்டியிடாத நான் தற்போது ஆட்சியில் உள்ள அரசிடமும் ஒருபோதும் மண்டியிட மாட்டேன், இவ்வாறு நேற்று உருமாப்புடன் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ என்று நிழற்படத்துடன் கூடியதாக அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. வடக்கிலே மருத்துவ வசதிகளை மேலும் மேம்படுத்த வேண்டும், சபையிலே ஸ்ரீதரன் எம்பி கோரிக்கை, முஸ்லீம் நாடாக இருந்தால் விக்கிக்கு தலை இருக்காது, இது சிங்கள பௌத்த நாடு என்பதனால் அவர் தப்பிவிட்டார் என்கின்றார் வீரசேகரன். ஒரு முஸ்லீம் நாடொன்றிலே வாழும் முல்லாக்களை முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் துன்பப்படுத்தியிருந்தால் அவரது தலை துண்டிக்கப்பட்டிருக்கும், ஆனால் இது ஒரு சிங்கள பௌத்த நாடு என்பதனை விக்னேஸ்வரன் அறிந்துள்ளார், அதனால் தான் அவர் தனது அதிருப்திகளை பரவலாக வெளியிட்டு வருகின்றார் என்று முன்னாள் கடற்படை தளபதி ரியர் அட்மிரல் சரத் வீரசேகர குற்றம் சுமத்தியிருக்கின்றார் என்றும் அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தாவரவியல் பூங்காவாகும் மாவீரர் துயிலம் இல்லம், கனகபுரத்திலே பெயர் பலகை நடுகை, கிளிநொச்சி மாவீரர் துயிலம் இல்லத்தில் தாவரவியல் பூங்காவாக அறிவிக்கும் பெயர் பலகை நேற்று கரைச்சி பிரதேச சபையினால் நடப்பட்டது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. நல்ல நண்பர்களே, இத்துடன் இன்றைய நாளிதழ்களின் பார்வையை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.